மக்கள் என்ன நினைக்கணுமோ அரசியல்வாதிகள் நினைக்கணுமோ அதையெல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு எடுத்துக்காட்டிக்கிறாங்க. நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலன்னு வந்திருக்கிறோம். அவங்க தாமரை போட்டு கட்டளை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்னென்னா மக்கள் மத்தியில் வந்து இப்போ ரெண்டு கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறோம் அது கூட்டணி சேரலாம் சேரலாம் இருக்கலாம், ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தாமரையோடு இணைஞ்சு ரெட்டலை இருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டு ரெட்டலையும் தாமரையும் போட்டுக்கிறாங்க. அங்கே பார்த்து ரெட்டலை போடும் அது முன்னாடி உதயம் குழு போட்டுக்குது, எந்த குழு இல்லை உதயம். இப்போ உதயம் ஆகுது, இந்த கூட்டணி பற்றி உதயமாக இருக்கா உதயம் குழுவே வந்து இப்போ அதைய வெளிக்காட்டுறாங்க, தமிழக மக்களுக்கு வெளிக்காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க மனசில் உதவித்தது இயற்கையாக போட்டுக்கிறாங்க ஐயா. ஆனால் நான் வந்து பார்க்குற உண்மையாகவே அது அந்த உதயம் குழுவுக்கு வந்து உண்மையாகவே உதயம் ஆகணும் இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இதை நான் வரவேற்கிறேன். இது என்னுடைய கருத்து, அவருடைய கோலம் போட்டவர்களுடைய குழுக்காருடைய கருத்து. அது அரசு மேலே எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அது தெரியாது. ஆனால் நல்லா இருக்குது, கோலம் அருமையாக இருக்குது, ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு 2000 ரூபா என்னுடைய மூலமாக 2000 ரூபா பணம் கொடுத்துருக்கேன். அரசு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல தெரியல. நூற்றாண்டு அன்றைக்கி நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர்களும் நம்முடைய அமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர்களும் அவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் 2000 கொடுத்துருக்கேன்.